ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி மட்டன் ஸ்டஃபிங் வச்சு ரொம்ப ஈஸியான மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் மாவு தயார் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பிசைஞ்சாதான் நமக்கு டோ நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ஈரத்துணி போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பமான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம், கேரட் கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் மட்டன் ஸ்டஃபிங் மட்டும்தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஒயிட் பாட் அண்ட் க்ரீன் பாட் அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிளகுத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு கொத்துக்கறியை மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு இந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மட்டனுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு, ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம மாவை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். 1 மணி நேரம் மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு ஈக்குவலான சைஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா பெரிய பாலாக எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதை இந்த மாதிரி நல்லா ஷார்ப் எட்ஜ் இருக்கிற பாத்திரத்தை வச்சு கட் பண்ணி யூனிஃபார்மாக சைஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு கூட ஃபுல்லாக சேம் சைஸில் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு மாவோட ஓரத்தில் ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி தொட்டு தடவிக்கோங்க. அப்போ மாவு இறுக்கமாக பிடிச்சிக்கும், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராது. இப்போ நம்ம ப்ளீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் செய்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இது வரைக்கும் பண்ணாதவங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 மோமோக்கு கஷ்டமாக இருக்கும், 3வதுலேருந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவீங்க. ஸ்டஃபிங் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக மாவு இருக்கும், அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது தனியாக எடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ராவான மாவை எடுத்துட்டு நமக்கு சூப்பரான மோமோ ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ளீட்டிங் சுத்தமாக வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்க இப்போ பண்ண போகிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாவு ஓரத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி தொட்டு தடவிட்டு அந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த 2 ஓரத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ஈஸியான பேசிக் மோமோ ப்ளீட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் பண்ண மெத்தடே திருப்பி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மோமோ செய்யறதுக்கு ஒரே ஒரு டிப் தாங்க, நம்ம மாவு தேய்க்கிறோம்ல அது நல்லா சாஃப்டா தின்னா தேய்ச்சிட்டா போதும். ரொம்ப திக்கா தேய்ச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மோமோஸ் வெந்து வர்றப்ப ஹார்ட் ஆயிரும். அதே தின்னா தேய்ச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மோமோஸ் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இது நான் மைதா மாவுல செஞ்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவுல கூட செய்யலாம். பட் மைதா மாவு அளவுக்கு கோதுமை மாவுல சாஃப்டா கிடைக்காது. சோ நமக்கு மோமோஸோட ப்ளீட்டிங் எல்லாம் ரெடி. இதை நம்ம இப்ப வேக வச்சிடலாம். இந்த மோமோஸ் வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்திலயோ இல்ல ஸ்டீமர்லயோ ரெடி பண்ணிக்கலாம். வேக வைக்கிற தட்டுல வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. இல்ல இந்த மாதிரி துணி போட்டு மோமோஸ் எல்லாம் அடிக்கிட்டு 12 to 15 minutes மீடியம் ஃபிளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான மட்டன் மோமோஸ் ரெடி ஆயிரும். 15 minutes தாண்டி வேக வச்சிடாதீங்க, இல்லைன்னா அவுட்டர் லேயர் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.